இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து. மெயின் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைடும் பார்டர் இருக்குது, ஆனால் ரெண்டு சைடுமே வந்து சேம் சைஸ் தான், பாட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தான் வந்து இருக்குது. ஆனால் பேக் சைடு வந்து நமக்கு பார்டர் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பேக் சைடு பார்டர் வந்து வைக்க போகிறோம், ஸ்லீவுக்கு பார்டர் வந்து வைக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் நமக்கு ஜாயின் போடுற மாதிரி தான் வந்து வரும். ஓகே, இப்போ லைனிங் கிளாத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இழுத்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டன், அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த க்ராஸை வந்து நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே எனக்கு இதில் வந்து க்ராஸ் இருக்குது, ஏன்னா காட்டன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக க்ராஸ் வரும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும், ரொம்ப எடுப்பாக இருக்க மாதிரி வந்து தைக்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியில் தையல் வந்து தெரியக்கூடாது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஹெம்மிங் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சேம் சமயம் நமக்கு பட்டிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிசுறு தெரியக்கூடாது. கீழே நம்ம இடுப்பில் மடித்து தைப்போம்ல, அங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெம்மிங் தான் வரணும், தையல் வந்து தெரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே இங்கே ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்குவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே 1.5 இன்ச் லைன் போட்டு இந்த பீஸ் தனியாக கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இடுப்பில் மடித்து தைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக கட் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம ப்ளவுஸோடைய அளவே வந்து எடுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணோம்ல, அந்த பீஸை இதில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக கீழே வந்து நம்ம தையலுக்கு விடணும்ல, அதுக்காக நான் வந்து 1/4 இன்ச் மட்டும் தையலுக்காக வந்து எடுத்துக்கிறேன். உங்களால் 1/4 இன்ச்சில் தையல் போட முடியல அப்படின்னா கீழே வந்து நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கும் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஹைட் 13.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். 13.5 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துனா 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 14 இன்ச்சு ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கங்க. இது எதுக்காக ரெண்டு பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம்னா, இந்த லைனே சில பேர் வந்து கோணையாக போட்டுருவாங்க, அதுக்காக தான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ப்ளவுஸுடைய நெக் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2.75 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது நமக்கு ஷோல்டர், ஷோல்டர் வந்து 2.5 + 3/4 இன்ச் தையலுக்காக சேர்த்திக்கிறேன். அப்போ 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோடைய பேக் நெக்கு, பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நான் வந்து 8 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அங்கேயும் சேம் அதே 2.75 வந்து வச்சுக்கலாம். ஆம் ஹோல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு நான் வந்து 1/5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே இருக்க நெக் ரவுண்டு ஷோல்டர் எனக்கு வந்து 6 இன்ச் இருக்குது, அதே 6 இன்ச்சை இங்கே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்காக இங்கே இருக்கிற 6 இன்ச் இங்கே எடுக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இது இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கே வரணும், அப்போ தான் இந்த லைன் நேராக வரணும், அதுக்காக தான். இப்போ இதில் தான் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம், 9 எடுத்திருந்தோம், ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துனா 1/2 இன்ச் வந்து இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் ரவுண்டு. நான் 1/2 போட்டுக்கிறேன். அதுக்கடுத்தது 1/2 வந்து தையலுக்காக, சேம் அதே அளவு தான் கீழேயும் வந்து நான் போட்டுக்கிறேன். 1/2 1/2 இன்ச் வந்து தையலுக்காக போட்டுக்கிறேன். இப்போ தான் நீங்கள் வந்து லைன் போட ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் லைன் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம், அதாவது ப்ளவுஸ் தைக்கிற டைமிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற டைம் ரொம்ப அதிகமாக வந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறமா வந்து லைன் போட்டுக்குங்க. பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான், அதனால் அப்படியே சீரிய வச்சுட்டு ஒரு ரவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஷோல்டரில் 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு 8.5 இன்ச் வந்து வேணும், நமக்கு 8.5 இன்ச் வந்து இருக்குது. அப்போ 1/4 இன்ச் நமக்கு மேலே தூக்கி வந்து போட்டுக்கலாம். இந்த வளைவை மட்டும் லைட்டாக இப்படி மேலே ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8.5 இன்ச் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி இன்ட்டு வந்து போட்டுக்குங்க சிசர் கட்டுக்காக. இப்போ பேக் சைடு எல்லாமே நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிட்டோம், இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட் போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் அதுலேயும் வந்து 1 சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இந்த பீஸை திருப்பிட்டு ஸ்லீவ் நமக்கு எப்படியுமே ஜாயின் போடுற மாதிரி தான் வந்து வரும். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க.
வராது, நமக்கு ஜாயிண்ட் தான் வரும். அப்போ இது லைட்டாக உள்பக்கம் இந்த மாதிரி இழுத்து முடிச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், ராயேஜ் எனக்கு இதில் ஈவனாக தான் இருக்குது, அதனால் நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன், அதனால் ஈவனாக இருக்குது. இப்போ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து லைன் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்லீவோடைய லென்த்து. ஸ்லீவ் லென்த்து வந்து நான் இந்த ப்ளவுஸில் வந்து இவ்வளவு 8.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். 8.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை கீழ் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே சேம் அளவு அடுத்த சைடும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்குங்க. இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8.5 8.5 இங்கே வருது. இதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக இப்படி போடும்போது நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா துணி வந்து இருக்கு, அதனால இன்னும் லைட்டாக வந்து உள் பக்கம் வந்து இழுத்து மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து லைன் போட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8.5 வந்து வேணும். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5.75 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அதில் இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம்போல் வளைவு வந்து போட்டுக்கலாம். ஆம்போல் வளைவு போடும்போது கண்டிப்பாக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து இருக்கணும். ஆம்போல் டெப்த் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் எனக்கு கண்ணீவனாக இருக்கனால இந்த கரப்பகுதியை நேராக வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இங்கே உங்களுக்கு கண்ணீவனாக இருக்குது அப்படின்னா அப்போ தாராளமாக நீங்கள் நேராக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டுக்கிட்ட ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் லென்த்தில் வந்து ஒரு சிசர் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1.5 இன்ச்சில் இருக்க மாதிரி ஆம் ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துருங்க. நான் பாருங்க எவ்வளோ வந்து வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங்கில் பண்ண போகிறேன், அதனால் கிளாத்தை இந்த சைடு வந்து திருப்பி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்ததோ இந்த சைடு பேக் சைடு, இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ணது அந்த மாதிரி வச்சுக்குங்க. இப்போ பேக் சைடு கிளாத் எடுத்து இந்த ஸ்லீவ் கட் பண்ண இடத்துலேருந்து கரெக்டாக நேராக வச்சுக்குங்க. இந்த சைடுலலாம் துணி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக கீழே இழுத்த மாதிரி வந்து வச்சுக்குங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட்டோடைய நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6.5 இன்ச் வேணும். நான் அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டேன். இப்போ அவுட்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைட் பீஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இந்த வளைவும் வந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்குங்க. ஆம் ஹோல் ரவுண்டு கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்ணலாம், பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துடலாம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் எடுத்திருக்கேன், ஆனால் பேக் ஹைட்டு நமக்கு 13.5 இன்ச் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் ஹைட்டும் பேக் ஹைட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்போ என்ன, அப்போ எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதில் எப்படி நான் வந்து கட்டிங் போடுறேன் அப்படின்றது. இப்போ ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேம் 13.5 இன்ச்சே வந்து எடுத்துக்கிறேன். அப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13.5 இன்ச் வந்து இருக்குது, ஒரே அளவாக இருக்குது. நெக் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.75. அடுத்தது 1.5 வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன் டாட்டுக்காக. அடுத்தது 1.5 வந்து எடுத்துக்கிறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 1.5 வந்து எடுத்துக்கலாம்.
இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். முன் பக்கம் இந்த சைட்லையுமே வந்து 2 இன்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக விற்கும்போது நமக்கு என்ன ஆகும், பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி கம்மியாக இருக்கும். அப்போ இந்த சைடில் எடுக்கக்கூடிய அளவு இங்கே 1.5 எடுக்கிறோம்னா இந்த ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு லைன் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வி மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம், ஆம்கோல் டெப்த்து லைட்டாக 1/2 இன்ச் இந்த மாதிரி கீழே இறக்கி இதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான், இதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நேராக ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டரில் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்லேயுமே வந்து நான் ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபோடு நான் வந்து நிறுத்திடுறேன், ரொம்ப கீழே வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. மேலேருந்து ஒரு 2-3 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் கொடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஒரே அளவாக வரும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து கட்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா பேக் சைடும் 13, ஃப்ரண்ட்டும் வந்து 13. அப்போ எப்படி வச்சு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படி கட் பண்ணால் பட்டி வந்து கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் அது உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும். ரெண்டு பக்கமும் சிசர் கட் வந்து மார்க் பண்ணியாச்சு, சிசர் கட் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் வந்து வச்சுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதை பேக் சைடு ஒரு டைம் திருப்பி போடுங்க. ஏன்னா நம்ம லைன் போட்டு கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு கொஞ்சம் எச்சா இருக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நேராக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டியுடைய லென்த்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பிசுறு தெரியாமல் வந்து நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலோட லைன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பிசுறு தெரியாமல் தைக்கணும் அப்படிங்கிறனால ஒரு ஸ்கேலோ லைன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பட்டி லென்த்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பட்டி லென்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த கிராஸ் எனக்கு வந்து 3.5 இன்ச் வந்து இருக்குது. 3.5 இன்ச் இங்கே வச்சுட்டு இந்த லாஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 10 இன்ச் இருக்குது. அப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 1.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் 3 பக்கம் மேலே வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இப்போ பட்டியோடைய ஹைட் எடுத்துங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் வந்து இருக்குது. இந்த சைடு 3.25 வரலை, ரெண்டு சைடும் 3.25 இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், நமக்கு வரலை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இந்த லைனை வந்து கீழே இறக்கி போட்டுக்கலாம். ஏன்னா வரலை அப்படின்றனால இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம், இதை அடித்து விட்டுருக்கேன், இது வேண்டாம், கீழே இருக்க லைன் தான் எடுத்துக்க போகிறோம். இதில் அந்த 3.5 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச், ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்ணேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3.25 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். அந்த 3.25 இன்ச்சை இதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபோல்டிங் டைப்பில் பட்டி வந்து தைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சைடில் வந்து கொஞ்சம் துணி பத்தலை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேலோ விட்டதில் ஒரு 1/2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தான் இருக்குது, நான் வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். மூணாவது பட்டி உயரமும் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் தான் இருக்குது. அதனால் மூணாவது பட்டி உயரமும் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தாலும் சின்ன சின்னதாக ஏதாவது ஆல்ட்ரேஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு சின்னது இப்போ இந்த இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட்டிக்கு துணி பத்தில் அதனால் லைட்டாக நம்ம கீழே இறக்கி வந்து போட்டோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருந்துட்டு தான் இருக்கும். எது வரைக்கும் மடித்து தைக்கணும் அப்படிங்கிறனால ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துங்க. பேக் சைடு தெரியறதுக்காக இந்த சைடும் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணணும். அடுத்தது பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணணும். இப்போ இன்னொரு பட்டி வந்து இந்த சைடு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே பத்துது, அப்படியே கட்டிங் பண்ணிடலாம். கீழே இறக்கி வச்சா பத்தில், கொஞ்சம் மேலே தூக்கி போடும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம்.
இதை கட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும், சிசர் கட் கண்டிப்பாக போட்டுடணும். இதை மறந்துடாதீங்க, சிசர் கட் போட மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டாக தைக்க முடியாது. அடுத்தது பட்டன் பீஸ். பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்லேருந்து கீழே இந்த கால் இன்ச் விட்டுருக்கோம்ல அது வரைக்கும் இருக்கிற அளவு எடுத்துக்கங்க. 7.5 இன்ச் வருது, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 8.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருந்தால் போதும், அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். அடுத்தது மீதி இருக்க கிளாத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் இருக்குல்ல அது வந்து கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் எந்த சைடு கொடுத்தா நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்றது பார்த்துக்கினேன். எனக்கு இந்த சைடு கிளாத்லேயே வந்து பத்துது, அதனால் நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாத்தை நேர் பண்ணுறதுக்காக ஒரு லைனும், 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் வந்து இதை கரெக்டாக வச்சுட்டு இதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன பீஸ் தான், ஆனால் அதை கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த சைடில் அந்த கிராஸாக இருக்க லைன் போட்டோம்ல அதையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு, மீதி இருக்கிறதுல கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான கிராஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஃபுல் கிராஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபுல் கிராஸில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இங்கே கிராஸ் இருக்குல்ல அதுக்கு நேராக வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்குங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே கட் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் பிகினர்ஸாக இருந்தால் ஸ்கேலில் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கரெக்டாக வரும், அதனால் லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கிங்க. லைன் போட்டால் நமக்கு எல்லா பீஸும் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக வந்து இருக்கும், அதனால தான் மெயின் வந்து லைன் போட்டுக்கிறது. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பீஸ் மட்டும் இருந்தாவே போதும் நெக் பீஸ்க்காக. அடுத்தது என்ன பண்ணலாம், மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். கிளாத்தை இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் கிளாத் மாதிரியே இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நமக்கு ஜாயிண்ட் வர மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கும்போது என்னாகும், நமக்கு ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பேக் சைடு வெளியில் தெரிகிற மாதிரியே வந்து இருக்கும். அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து கொடுக்குற மாதிரி தான் இதில் வந்து கட்டிங் பண்ண போகிறேன். ஒரு சில ப்ளவுஸ் அதாவது கொஞ்சமாக நமக்கு பீஸ் பத்தலை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாக பீஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட்டே கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இதுக்குள்ளே வச்சு இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த சைடு அப்படியே இந்த கிளாத்தை திருப்பிட்டு பேக் சைடு கிளாத் வச்சு பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு பார்டர் வேணும்னு கேட்டிருக்கனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணுவேன். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்குங்க. பட்டிக்கு எந்த சைடு வந்து பத்துது அப்படின்றதும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா பீஸும் இப்போ வச்சு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். பட்டி இங்கே கீழே தள்ளி வச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸை இன்னுமே நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க பீஸில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.